Hey, what's up guys? Welcome back to Manish Perfect Tech. இந்த நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோடெக்ஸோட 80 சென்டிமீட்டர் ஆக்டோஜன் சாஃப்ட் பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி சிங்கிள் லைட் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எந்த லைட்டுமே இல்லாம இந்த கோடெக்ஸ் சாஃப்ட் பாக்ஸ் எப்படி செட் பண்றதுன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கோடெக்ஸ் ஆக்டோஜன் சாஃப்ட் பாக்ஸ் ஸ்பீட் லைட். இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 ருபீஸ் அமேசான்ல வருது. இதுவே நம்ம வந்து கோடெக்ஸ் ஸ்டோர்ல இருந்து பண்ண ஒரு 3000 ருபீஸ்க்கு மேல போகும். உண்மையிலே இது ஒன்று பெஸ்ட் லைட்னு நான் சொல்வேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னன்றது பார்க்க பார்க்கலாம். எப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பெரிய அன்பாக்சிங்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே அப்படி தூக்கி அப்படி எடுத்து போட்டதான் போதும். இந்த மாதிரி ஒரு பேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ஒயிட் கலரில் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்க போகிறது. மற்றபடி வேறு பெருசாலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டு, அதாவது லைட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மைக்காகவும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணா யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும். இந்த ஸ்டாண்டு இதுக்கிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் 700 ருபீஸ் இருக்கும். இதே நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 400 அப்படி தான் வரும். ஆன்லைனில் கொஞ்சம் உண்மையிலே அதிகமாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ரீட்டைல் ஷாப்பில் கண்டிப்பாக அந்த கொடைக்கு ஒரு லைட் தேவைப்படும். ஸோ அந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸஸ் இருக்குது, இல்லைனா டபுள் சைஸ் இருக்குது, இல்லை ட்ரிபிள் சைஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் லைட் செட் பண்ணலாம். அதாவது நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ளாஷ் ஸ்பீட் லைட்ஸ், அந்த ஸ்பீட் லைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரூவில் அப்படியே கொடுத்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஹோல் மாதிரி, ஓகேங்களா. இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து கொடையை வந்து டைரெக்டாக அப்படியே இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஹோல்குள்ளே இந்த கொடையை இப்படி சொருவிட்டீங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொருவிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பல்ப்ஸோட இது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E22 பேஸ்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கிக்கணும்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட் அடிக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சொருப்பிட்டோம். பட் ஆனால் இந்த செட்டப் இப்படி கிடையாது. இது அப்படியே இந்த லைட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா இதோட லைட் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ இதோட கவர் ஒன்று நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம லைட் வாங்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் லாக் கொடுப்பாங்க. இதை நம்ம டேட்டா இன்செர்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்க, இன்செர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டை போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை நான் இப்படி செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபேஸோட பிரைட்னஸ் வந்து எப்படி சாஃப்ட் ஆக்கி கொடுக்குது. நம்ம முகத்தோட அந்த ஒரு ஸ்கின் டோனை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அதுதான் இந்த சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணுவாங்க. மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக தெரியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாக கிடைக்கும். மோஸ்ட்லி லைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும் இல்லைன்னா வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே லைட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து தான் போஸ்ட் எடிட்டிங்லாம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சினிமோட்டோகிராஃபியே நல்லா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுடோர்லேயும் ஷூட் பண்ணலாம். ஏன்னா இது கரண்ட் தேவையில்லை. எப்படி ப்ரோ கரண்ட் இல்லாமல் எப்படி ப்ரோ பண்ணணும்னா அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃப்ளாஷ் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேமராவுக்கு இல்லை வீடியோகிராஃபர்லாம் ஃப்ளாஷ் வச்சுருப்பாங்க அடிக்கிறதுக்கு லைட்டிங்காக. ஸோ அந்த ஃப்ளாஷை நம்ம வாங்கி இந்த பாக்ஸ்க்குள்ளே சாஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவுட்டோரில் எங்கேயுமே எடுத்துன்னு போகலாம். ஒரு பீச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கும்போது எடுத்துன்னு போகும்போது இந்த லைட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து நேச்சுரல் சன்லைட்டோட கூட இந்த லைட்டும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே நம்ம சூப்பராக இருக்கும். வீடியோஸ்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். ஏன்னா கேமராவில் நம்ம வந்து ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக செட் ISO சில பேர் தெரியல கூட நீங்கள் சாஃப்ட் பாக்ஸை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லைட் மூலமாகவே நீங்கள் யூடியூப் வீடியோ பண்ணலாம், சினிமாவில் மூவி ஷூட் பண்ணலாம். அப்புறம் அதை பற்றி நிறைய விதமாக இருக்குது. எல்லாமே டெக்னிக்கல் தான். நம்ம வந்து சிங்கிள் லைட்டை வச்சும் பண்ணலாம், இல்லை 1000 லைட்டை வச்சு ஷூட் பண்ணலாம், இல்லை எல்லாமே பண்ணலாம். எல்லாருக்குமே அந்த டெக்னிக் தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே அவர்களுக்கு கிளியராக பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி அண்டர் தன் பாய் ஃப்ரம் மனிஷ்.